ஹாய் பீபிள், வெல்கம் டு ப்ரோபிரியன் லாய். இந்த வீடியோ பற்றி பார்க்க போறேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரோ எங்களுக்கு ஃபேன்சி ப்ராக்களை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக தேவை, ஸோ ஃபேன்சி ப்ரா வீடியோ வந்துட்டு போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கப்பா. ஸோ நம்மளும் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலயே பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் இல்லாமல் நான் வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ப்ரா பற்றி கன்ஃபார்மாக போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னமேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ட்வைஸாக கூட நம்ம மாற்றிக்கலாம், ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா புடிவாதமாக கேட்குறீங்கப்பா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபேன்சி ப்ரா வீடியோ தான் கண்டுபிடிச்சிருப்பேன், நிறைய வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட ஃபேன்சி ப்ரா ஃபார்மை பார்த்தாங்க, இஸ் ஃபுல்லாக முழுக முழுக பார்க்க போகிறோம். அப்புறம் சில புறாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேல்ஸுக்கு இருக்கும்போது, ஸோ அதையும் பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் ஆட் பண்ணி விட்டுருப்பேன். ஸோ நான் அது என்னென்ன புறம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போகிறக்குனா சொல்கிறாங்களா. சரி, ஓய் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடுற வீடியோனா டாக்கு டாக்குன்னு வரும். சரி ஓகே, வாங்க காய்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் நீங்கள் இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட ஃபார்மு. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா கொல்லிமலை அடிவாரத்தில் வந்துட்டு இருக்குப்பா, ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ ஏகப்பட்ட வீஜன் வந்துட்டு இப்போதைக்கு செட் பண்ணியிருக்காருப்பா. நான் ஆக்சுவலாக அந்த வீடியோ பிடிச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா புறாக்கள் பார்த்தீங்கன்னா செட் பண்ணி ஃபார்மே நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்காராம். ஸோ அங்கே போகிறதுக்கு டைம் பத்தலைப்பா நமக்கு, ஏதாவது ட்ரிப்பு மாதிரி போனால் தான் அவங்க கூண்டுக்கு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போனேன் அப்படின்னா கன்ஃபார்மாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்காமல் விட மாட்டேன், பார்ட் 10 வரைக்கும் ஓட்டலாம்ப்பா. ஸோ அவ்வளோ பெரிய ஃபார்மாக அது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போயாகணும். காய்ஸ் நம்ம அண்ணன்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டா செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000-1200 இந்த ரெண்டு ரேட்டுக்கு தான்ப்பா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மொஸ்கி வந்துட்டு சாண்டல் கலர் இதெல்லாமே கொஞ்சம் ரேட் ஹையாக இருக்கனால அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். மற்றபடி எப்படி சொல்கிறதுனா ஒரு ரேட்டுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ரேட்டு தான்ப்பா. பட்டானா 1000-1200 நம்ம கொடுக்குற மாதிரி தான். ஸோ ப்ரீடிங் செட்டு 2 ரூபாவில் இருந்துருக்கு ஓகேங்களா, 2500 அதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி பாங்க பாருங்கள், இதெல்லாம் ஷோ குவாலிட்டி கிங்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கவே மாட்டீங்க, நல்ல ஒரு சைஸுப்பா, ஹெவி சைஸுப்பா பாருங்களேன், நல்லா புல்லுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கும் போதே. எனக்குலாம் அதெல்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆசைப்பா. ஸோ இது என்ன அப்புறம் கிங்கு இத்த தண்டி இருக்குது அப்படின்னு நிறையா பிபிஎஃப் நண்பர்கள்லாம் கேட்கலாம்ப்பா, ஏன்னா இப்போ புதுசாக வரவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம புறாங்களை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க, நிறைய பேர் நம்மள்கிட்ட பேரும் கேட்குறீங்கப்பா. ஸோ கண்டிப்பாக நான் பேர் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னாக்கா ஹங்கேரியன் மிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதோட கரெக்டான பேர் தெரிஞ்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோவில் எண்டில். ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு தெரிவிச்சுக்கலாம் ஓகேங்களா. சரி ஓ ரைட்டுப்பா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரீட் நேம் எனக்கே தெரியாமல் இருந்திருக்கும், இல்லை நான் டக்கு டக்குன்னு பேசுகிறனால பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது நேம் தப்பாக கூட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக வந்துட்டு அதோட நேம் வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா. சரி ஓ ரைட்டாக அடுத்து இந்த கிங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான கிங்குப்பா. சைஸே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி இருக்கும், பிடிக்கவே முடியாது உங்களோட சைஸு, அப்படிப்பட்ட சைஸாக இருக்கும்ப்பா. ஸோ நல்லாயிருக்கு பாருங்கள், எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குப்பா. இப்போ கிங்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கலர்ஸ் தான்ப்பா இருக்கும், ஒரு ஒயிட்னா ஒயிட்டு, ப்ரௌன்னா ப்ரௌட்டு, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லா கலரும் சாதா போகிறான்னா என்னென்ன கலரில் இருக்குதோ அது அத்தனை கலர்லேயும் கிங்கை வந்துட்டு உரிச்சு வச்சுருக்காங்க. ஸோ எப்படி கிராஸில் எடுத்தாங்களா இல்லை எதில் எடுத்தாங்கனே தெரில, பார்த்தா பூரா கலர்லேயும் எடுத்து வச்சுருக்காங்க. சரி ஓயர் ரைட்டு, எது எப்படியோ நம்மளுக்கு பிடிச்ச கலர் நம்ம பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. சரி ஓயர் ரைட்டு, அடுத்து இதான்ப்பா கிங்கு. நிறைய புது புது பிபிஎஃப் நம்பர்கள்லாம் ஜாயின் பண்ணிட்டு வரீங்க நம்ம சேனலுக்கு, ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேன்சி போகிறாங்கப்பா ஓகேங்களா. ஸோ நான் யாரும் எதுவுமே தெரியாமல் சில பேர்லாம் வந்திருப்பீங்க சரிங்களா, அவங்களுக்கு தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன் ஒவ்வொன்றா. மற்றபடி நிறைய பேர் ஃபேன்சி போகிற ஃபார்ம்லாம் பெருசு பெருசாக வச்சுருப்பீங்க நம்ம சேனலை பார்த்துட்டு கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் நான் வந்துட்டு சொல்லப்பா, ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம குவாலிட்டி எல்லாம் ப்ரீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதோட நேம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரி ஓய் ரைட்டு, இது பார்த்தீங்கன்னா நம்ம புது பிபிஎஃப் நண்பர்கள் எல்லாச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இது பேர் வந்துட்டு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை, இந்த புறாவையும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைப்பா. ஏன்னா இது பேர் பார்த்தீங்கன்னா பவுட்ருன்னு சொல்லக்கூடியது, இது வந்துட்டு பட்டாப்பா, அதாவது சிக்ஸு தான் இது. ஸோ சிக்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த புறா வந்துட்டு ஹைட்டாக இருக்கும்ப்பா, நல்லா ஹைட்டாகவும் இருக்கும், நல்லா நீளமாகவும் இருக்கும். இந்த தம்மா துண்டு ஆப்பிள் பெட்டி கீப்பிள் பெட்டின்னு வச்சுருந்தீங்கன்னா அந்த புறாலாம் போவே போகாது, பத்தாது இந்த புறாவுக்கு. எப்படியும் ஒரு 5-4 இருக்கணும்ப்பா சைஸ், 5-5 வச்சுக்கலாம், அதுவே இதுக்கு பத்தாது. ஸோ அவ்வளோ பெரிய கூண்டு தேவைப்படுது அதுக்கு. சரி ஓய் ரைட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃபேண்டலுக்கு வந்துடுவோம்ப்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கால் பாம்ஸ்லாம், நல்ல அருமையான கொண்டையில் சூப்பராக பாருங்கள், டபுள் எடுக்கவால் இப்போயே வந்துருச்சுப்பா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, செமியல் எடுக்கிற கண்டிஷன் தான்ப்பா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா விற்பனைக்கு தான் இருக்குது. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கடைசியில் இருக்க நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி ஓய்ப்பா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும், அதுக்குரிய சார்ஜ் நீங்கள் தான் கொடுத்துடணும் ஓகேங்களா. ஸோ அப்போனா தான் பார்த்தீங்கன்னா அமுச்சுடுவோம். சரி ஓய் ரைட்டு, அடுத்து இந்த புறா பாருங்கள், இது பேர் பார்த்தீங்கன்னா என்னமோ சொன்னாயப்பா, இது பேர் மறந்து போயிட்டேப்பா.
சரி இது பத்தின ஒரு நன்னு வகையில சேர்ந்திருப்பா. நன்னுக்கும் ஓல்கா டம்ளருக்கும் கிராஸ்ல எடுத்த மாதிரி ஒரு பிரீடா இருக்கு பாருங்க, வேற லெவல்ல இருக்குது பாருங்க. ஸோ கெட்ட வார்த்தை நினச்சிக்காதீங்கப்பா, அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடோட பேர்ஸு ஓகேங்களா. நானே ஃபஸ்ட்டு எடுத்து விட்டு இன்னும் அது இப்போனா பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்காரன், அதாவது வெளிநாட்டுக்காரன் பார்த்தீங்கன்னாக்க வச்சுட்டு போயிட்டு என் பேரை. நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஊருக்காரங்கன்னா இருப்பாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சனா என்னப்பா சாதாபுரா தவுடால்புரா கர்ணபுரா அது மட்டும்தான். இன்னையா அது புதுசு புதுசாக பவுட்ருன்றீங்க, நன்னுன்றீங்க, ஓல்கா டம்ளருன்றீங்க. டம்ளர் வேணால் எங்கள் வீட்டில் இருக்குதியா வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சில பல காமெடிஸ் கூத்தெல்லாம் நிறையா நடக்கும். திருவாய் ரைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம்ப்பா. இந்த பாருங்க நான் பாட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன், இந்த கதவு வேறு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்குது. இன்னொரு தடவை அடிச்சிச்சுன்னா கதவை பிடிங்கி வச்சிடலான்ட்டுருக்கிறேன். காற்று தர்ம காற்று வீசுதுப்பா, என்ன பிரச்சனைனே தெரில. ஸோ மழை பெய்யுன்னு பார்த்தாக்க மழை பெய்ய மாட்டேங்குது, காற்று மட்டும் நல்லா விசிறிட்டு இருக்குது. சரி ஓகே ரைட், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பவுட்ரு புறாவே போயிடுச்சு. சரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக், அதுவும் பார்த்தீங்கன்னா பவுட்ரு தான்ப்பா, அதுவும் அவைலபிளாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சாட்டின் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஸ்பாட் ஸ்பாட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா டைகர் சாட்டின்மாங்கப்பா, வாய் எல்லாமே வேறு குளருதுப்பா. நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வர்றது பெட்டர்னு நினைக்கிறேன். சாய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு வந்தாச்சுப்பா. சரி ஓகே ரைட்டு, அடுத்து இப்போ என்ன சொல்கிறோம் நம்ம, இது பார்த்தீங்கன்னா டைகர் சாட்டின்ப்பா ஓகேங்களா. அந்த வாலில் இருக்க ஸ்பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. நிறைய பேர் யோசிப்பாங்க இன்னும் அப்புறம் வந்து இந்த சாட்டினுக்கு மட்டும் காலில் முடி இவ்வளோ தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சாட்டினுக்கு ரொம்ப நீளமாக இந்த ஃபேண்டைல் மாதிரிலாம் இருக்காதுப்பா, இதுக்கெல்லாம் தம்மா துண்டு தான் இருக்கும் ஓகேங்களா. கொண்ட மண்டையில் பார்த்தீங்கன்னா கொண்டை இருக்கும், அப்புறம் அது நல்ல ஒரு ப்ரீடிங் செட்டுப்பா ஓகேங்களா. சரி இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா மன்னனோட ஃபார்ம், ஃபஸ்ட்டு வச்சிருந்த ஃபார்ம்ப்பா. இந்த வீடியோ தான் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவைலபிளாக கிடச்சிச்சு. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபார்மை பற்றி நான் ஃபுல் வீடியோ போடுவேன்ப்பா, ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா புறாவும் வச்சுருக்காங்க எப்போ மனுஷனே இல்லைவீங்களா. ஸோ அப்படி இருந்துச்சு எனக்கு. சில புறாலாம் நான் கேட்டப்போ அப்போ பார்த்தீங்கன்னா கிங் எடுத்துகிட்டு வந்துருந்தாப்புல நம்ம போகும்போது, எவ்வளோ புறா அப்படின்னு கேட்டுக்கு 8000 அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டாப்புல. நான் அந்த கிங்கு புறா அப்போ தான்ப்பா பார்த்தேன். ஸோ நல்ல ஒரு சைஸு ப்ரௌன் கலர், இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரேட் அந்த மாதிரி ரேட்டில் தான் போயிட்டுருக்குது. பட் இருந்தாலும் அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாலருந்து கொஞ்சம் செமி அடட்டு எல்லாமே பார்த்து தான்ப்பா கொடுப்பாங்க. ஸோ வளர்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து அனுசரித்து தான் கொடுப்பாரு. சிறுவோய் ஆயிசி இந்த புறாங்கள் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு தாராளமாக கேட்கலாம்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.